இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மாமன்னரின் அறிவிப்புக்காக அன்வார் காத்திருக்கிறார். பிரதமர் வேட்பாளர் தேர்வில் அம்னோ உதவி தலைவர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி முன்னிலையில் இருப்பதாக கூறப்பட்ட போதிலும், மாமன்னர் அப்துல்லாஹ்வின் அதிகாரப்பூர்வ முடிவுக்காக பகத்தான் ஹரப்பான் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் காத்திருக்கிறார். பரிகத்தான் நேஷனல் கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் நெருக்குதலுக்கு அடிபணிந்து தங்களின் ஆதரவை இஸ்மாயில் சப்ரிக்கு வழங்கியுள்ளார்களா இல்லையா என்பதை நேரடியாக கண்டறிய 114 எம்பிக்கள் இன்று அரண்மனைக்கு அழைக்கப்பட்டு மாமன்னரால் நேர்காணல் செய்யப்பட்டுள்ளனர். பகத்தான் ஹரப்பான் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் அன்வாருக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்ற போதிலும், நாளை வெள்ளிக்கிழமை மாமன்னரின் அதிகாரப்பூர்வ முடிவுக்காக அன்வார் காத்திருப்பதாக பகத்தான் ஹரப்பான் செயலாளர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் இன்றிரவு தெரிவித்துள்ளார். நடப்பு நிலை குறித்து இப்போதைக்கு எதனையும் கருத்துரைக்க டத்துஸ்ரீ அன்வார் விரும்பவில்லை என்று சைஃபுடின் நசுத்தியோன் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார பொருளாதார அரசியல் நெருக்கடியின் காரணமாக நாடும் நாட்டு மக்களும் பெரும் துயரை எதிர்நோக்கியுள்ள இவ்வேளையில், மக்களின் துயரை துடைக்க இணக்கமான ஒரு புதிய அரசியல் வடிவத்தை உருவாக்க வேண்டும் என்று மாமன்னர் விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று அன்வார் அமைதி காக்கிறார் என்று சைஃபுடின் நசுத்தியோன் தெரிவித்தார். நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறவிருக்கும் மலாய் ஆட்சியாளர்களின் சிறப்பு கூட்டத்திற்கு பின்னர் மாமன்னர் எடுக்கக்கூடிய முடிவிற்கு பின்னரே நடப்பு நிலை குறித்து அன்வார் கருத்துரைப்பார் என்று சைஃபுடின் நசுத்தியோன் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மீட்சி திட்டத்தின் முதலாவது கட்டத்தில் உள்ள மாநிலங்களில் 2 தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் உணவகங்களில் அமர்ந்து உண்பதற்கு நாளை ஆகஸ்ட் 20 முதல் அனுமதி அளிக்கப்படுவதாக காபந்து அரசாங்கத்தின் பிரதமர் தான்சி முஹிடின் யாசின் அறிவித்துள்ளார். இன்று புத்ராஜயாவில் தேசிய பாதுகாப்பு மன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்ற முஹிடின் பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். உணவகங்களுக்குள் அனுமதிக்கப்படும் வாடிக்கையாளர்கள் 2 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்திக் கொண்டிருப்பதை அவர்களிடம் உள்ள மை சுஜாத்ரா செயலியில் டிஜிட்டல் சான்றிதழ் மூலம் உணவக நடத்துனர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று முஹிடின் கேட்டுக்கொண்டார். சிலாங்கூர், குவாலலம்பூர், புத்ராஜயா, கூட்டரசு பிரதேசம், கடா, நகரிசம்பிலான், மலாக்கா, ஜோஹோர் ஆகியவை முதல் கட்டத்தில் உள்ள மாநிலங்களாகும். அம்னோ உதவி தலைவர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோ பிரதமராக தேர்வு செய்யப்படுவதற்கு தமது தலைமையிலான பிர்சாத்து கட்சி உட்பட ஆதரவு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 50 எம்பிக்களின் ஆதரவை நல்கியுள்ளதாக தான்சி முஹிடின் யாசின் தெரிவித்துள்ளார். இஸ்மாயில் சப்ரி தலைமையில் அமையக்கூடிய புதிய அரசாங்கத்தில் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளவர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் கரை படிந்தவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் அளித்துவிடக்கூடாது என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக முஹிடின் குறிப்பிட்டார். இந்த நிபந்தனையின் அடிப்படையில் இஸ்மாயில் சப்ரிக்கு 50 எம்பிக்களின் ஆதரவை தாங்கள் நல்கியுள்ளதாக பரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவருமான முஹிடின் யாசின் தெரிவித்துள்ளார். சிலாங்கூர் மாநில அரசு இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கான கொரோனா நோயாளிகள் சப அடக்கத்திற்கான நிதியை நேற்று ஆகஸ்ட் 18 முதல் தொடங்கியுள்ளதாக சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதிராவ் அறிவித்துள்ளார். கொரோனாவினால் இறப்பவர்களின் சவ அடக்கம் அல்லது தகனம் செய்வதற்கு அதிக கட்டணம் விதிக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில், அதனால் சாமானிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய நிதி சுமையை குறைப்பதற்கு உதவும் நோக்கில் தலா 1000 வெள்ளியை வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கணபதிராவ் தெரிவித்தார். இதற்காக மொத்தம் 500,000 வெள்ளியை தமது பொறுப்பின் கீழ் சிலாங்கூர் மாநில அரசு ஒதுக்கியுள்ளதாக இன்று தமது அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் கணபதிராவ் குறிப்பிட்டார். இந்தியர்களுக்கு ஏற்பட்ட இந்த சுமை, குறிப்பாக நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கோவிட் 19 என்ற இறப்பு சகாய நிதியாக 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கிறோம். இது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். இது முறையாக நம்ம வந்து ஆன்லைன் மூலமா நம்ம அப்ளை பண்ணி நம்ம இது பெறணும். இது வந்து ஆனா இன்றைக்கு வந்து ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை என்று என்னவென்றால், அதிகமாக சார்ஜ் பண்றாங்க. ஏற்கனவே 2000 கூட வருதுன்னு சொல்லி ரொம்ப பேருடைய கோரிக்கை ஓரளவுல வந்து சிலாங்கூர் மாநிலம் வந்து ஒரு ஒரு சவாடுக்க பெட்டி எடுத்துக்கங்க, இந்த மாதிரி பலவிதமான கோரிக்கைகள் மேல் கோரிக்கை வைத்து நான் வந்து மாநில மந்திரி பிசாரிடம் வந்து கலந்து ஆலோசிக்கும் போது, இது ஆட்சிக்குழு கூட்டத்தை கொண்டு போய் பேசப்படும் போது வந்து 1000 ரிங்கிட் வழங்கலாம் என்ற ஒரு திட்டம் வந்து
நேற்று முதல் அமலுக்கு வந்த இந்த சவ அடக்க நிதியை பெறுவதற்கு கொரோனாவினால் உயிர் இழந்தவர்கள் சிலாங்கூர் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுடன் இரண்டு தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் நேரடியாக தமது அலுவலகத்திற்கு வருகை தந்து இறந்தவரின் முறையான ஆவணங்களின் நகலை சமர்ப்பித்து இந்த நிதிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கணபதிராவ் குறிப்பிட்டுள்ளார். நிதி கையிருப்பு உள்ளவரையில் இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்த கணபதிராவ். இறப்பு நிகழ்ந்த தேதியிலிருந்து 30 நாட்களுக்கு பிறகு சமர்ப்பிக்கப்படும் எந்த ஒரு விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதையும் தெளிவுபடுத்தினார். ஏற்கனவே சிலாங்கூர் மாநில அரசு இறப்பு சகாய நிதி ஒன்றை வழங்கி வருவதையும் கணபதிராவ் சுட்டிக்காட்டினார். மனைவியையும் 7 மாத கை குழந்தையையும் கொலை செய்த குற்றத்திற்காக ஆடவர் ஒருவருக்கு ஷா அலாம் உயர்நீதிமன்றம் இன்று தூக்கு தண்டனை விதித்தது. ஒரு லாரி ஓட்டுநரான 35 வயதுடைய சத்வேந்தர் சிங்கிற்கு எதிராக எவ்வித சந்தேகத்திற்கும் இடமின்றி குற்றச்சாட்டை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நிரூபித்துள்ளதாக நீதிபதி முகமது யஸ்தி முஸ்தபா தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த 2016 ஏப்ரல் 14 அதிகாலை 3:55 ரவாங் தாமான் ரவாங் பர்டனா 2 உள்ள தரை வீடொன்றில் தமது 34 வயது மனைவி டி கமல்ஜித் மற்றும் 7 மாத பெண் குழந்தையான இஷிலின் கார் சந்து ஆகியோரை கொலை செய்ததாக சத்வீந்தர் சிங் குற்றஞ்சாட்டப்பட்டு இருந்தார். இரட்டை கொலை நடந்த இடத்தில் ஆக கடைசியாக இருந்த நபர் சத்வீந்தர் சிங் மட்டுமே என்பது எல்லா நிலைகளிலும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி முகமது எஸ் டி முஸ்தபா தமது தீர்ப்பில் தெரிவித்தார். தீர்ப்பு அளிக்கப்பட்ட போது சத்வீந்தர் சிங் எவ்வித சலனமும் இன்றி காணப்பட்டார். ஆசிரியர் பணியிட மாற்றம் தொடர்பாக புதிய விதிமுறைகளை கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. புதிய விதிமுறைகளில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் ஆசிரியர்கள் வருடத்தில் எந்த நேரத்திலும் பணியிடத்தை மாற்றுவதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆசிரியர்களின் நன்மையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உதவும் நோக்குடன் புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் இதன்படி நடப்பு பயன்பாட்டில் இருந்து வந்த 1975 வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை அகற்றப்படுவதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 13 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் 13 வயதுடைய 7 கைது செய்யப்பட்டுள்ளனர். 13-18 இடைப்பட்ட வயதுடைய அந்த 7 இன்று கிளந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். புலன் விசாரணைக்கு ஏதுவாக அவர்களை 5 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு கொத்தபரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் துணை பதிவதிகாரி நூர் ஃபைசா அப்துல்லா அனுமதி அளித்தார். வீடொன்றில் ஒரு கும்பலாகச் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் செய்த புகாரின் அடிப்படையில் அந்த 7 கைது செய்யப்பட்டுள்ளனர். லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள், மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். நாட்டில் கொரோனா தொடர்பில் கடந்த 24 மணி நேரத்தில் 22,948 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளையில் 178 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன என்று சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் தாம்சி டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார்.
கொரோனா சம்பவங்கள் தொடர்பில் இதுவரையில் 14,89,460 உயர்ந்துள்ளதாக டாக்டர் நோர் குறிப்பிட்டுள்ளார். சிலாங்கூர் மாநிலம் 7,175 புதிய சம்பவங்களை பதிவு செய்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடா மாநிலத்தில் 3 பேர் பலியாவதற்கு காரணமாக அமைந்த வரலாறு காணாத வெள்ளத்திற்கு இறைவனின் செயல் காரணம் என்று கூற வேண்டாம் என கடா மந்திரி பசார முகமது சனுசி முகமது நூரை சுற்றுச்சூழல் அமைப்புகள் நினைவுறுத்தியுள்ளன. நேற்று பெய்த கனத்த மழையில் ஆறுகளில் தண்ணீர் கரைபுரண்டோடி கடற்கரையோர நகரங்களை பாதிக்கும் அளவிற்கு ஏற்பட்டுள்ள இந்த திடீர் வெள்ளத்தில் 700க்கும் மேற்பட்ட வீடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குனோங் ஜெராய் மலைத்தொடரில் கட்டுக்கடங்காமல் நடைபெற்று வரும் வெட்டு மர நடவடிக்கைகள் மற்றும் காடுகள் அழிப்பே இந்த திடீர் வெள்ளத்திற்கு காரணமாக அமைந்துள்ளன என்று மலேசிய மண்ணின் தோழர் கழகமும் பினாங்கு பயணீட்டாளர் சங்கமும் குற்றச்சாட்டின. இந்த வெட்டுமர நடவடிக்கைகளை நிறுத்தும்படி ஏற்கனவே மண்ணின் தோழர் கழகம் கடா மாநில அரசாங்கத்திற்கு பலமுறை எச்சரித்திருந்ததாக அந்த சுற்றுச்சூழல் இயக்கம் மாநில மந்திரி பசாருக்கு இன்று நினைவுறுத்தியது. நாளை மறுநாள் சனிக்கிழமை கோலாலம்பூர் மாநகரில் நடைபெறவிருந்த லவான் பேரணி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதன் ஏற்பாட்டாளர்கள் இன்று அறிவித்துள்ளனர். தாம்சே முஹிடின் யாசினை பிரதமர் பதவி விலக கோரி தாங்கள் நடத்தி வந்த போராட்டம் வெற்றி பெற்றுள்ளதால் இனி அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதில்லை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சாலிடாரிட்டி ரன்யாட் செயலகம் அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த முஹிடின் தவறிவிட்டார் என்பதற்காகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதே தவிர வேறு எந்த நோக்கமும் தங்கள் அமைப்புக்கு இல்லை என்று சாலிடாரிட்டி ரன்யாட் தெரிவித்துள்ளது. பினாங்கு மாநிலத்தில் பருவநிலை மாற்றம் காரணமாக ஏற்படக்கூடிய வெள்ள பிரச்சினையை சமாளிப்பதற்கு மாநில அரசாங்கம் தயாராக இருப்பதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு கடும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்திருப்பதால் தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பினாங்கு மாநில முதலாவது துணை முதல்வர் டத்தோ அஹமத் ஜாக்கியுடீன் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். டைப்பிங் கமுண்டிங் கொரோனா நோயாளிகள் தனிமைப்படுத்தும் மையத்திலிருந்து தப்பியுள்ள ஒரு கொரோனா நோயாளியையும் இதர இருவரையும் தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக டைப்பிங் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் ஒஸ்மான் மமாட் தெரிவித்துள்ளார். 20-க்கும் 30-க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த மூவரும் டைப்பிங் ரகன்முடா காம்ப்ளெக்ஸ் வளாகத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக ஒஸ்மான் மமாட் குறிப்பிட்டுள்ளார். கமுட்டிங் வட்டாரத்தில் உள்ள வீடுகளில்தான் அவர்கள் மறைந்திருக்கக்கூடும் என்று போலீஸ் நம்புவதாக அவர் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.